ஹலோ ஆல், எல்லாருக்கும் வணக்கம். எல்லோரும் ஹெல்த்தியாகவும் ஹாப்பியாகவும் இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி ஒரு ஆர்கனைசேஷன் வீடியோ தான் பார்க்க போகிறோம். பெட்ரூமில் கபோர்டு ஆர்கனைசேஷன். வீட்டில் ட்ரெஸ்ஸிங் டேபிள் கிடையாது, மிரர் மட்டும்தான். அந்த மிரருக்கு தகுந்த மாதிரி ஒரு பிளாஸ்டிக் கபோர்டு ஆர்கனைசர் ஆர்டர் போட்டிருந்தேன். கூடவே ட்ரெஸ்லாம் ஆர்கனைஸ் பண்ணி வைக்கிறதுக்காக அதுவும் ஆர்டர் போட்டிருந்தேன். எல்லாமே மீஷோவில் தான் போட்டிருந்தேன். ஃபர்ஸ்ட் வந்து அந்த ப்ரௌன் கலர் ஆர்கனைசர் அவ்வளோ சாட்டிஸ்ஃபைடாக இல்லை, ரொம்பவே குட்டியாக இருக்க மாதிரி இருந்தது. அதனால் அதை ரிட்டர்ன் போட்டு அடுத்தது ஃப்ளிப்கார்ட்டில் தான் வேறு ஒரு ஆர்கனைசர் ஆர்டர் போட்டிருந்தேன். கிளாத் ஆர்கனைஸ் பண்ணி வைக்கிறதுக்காக ஆர்டர் போட்டிருந்தது பரவாயில்ல, கொஞ்சம் பெட்டராக தான் இருந்தது. அதெல்லாம் ரிட்டர்ன் போடல, அதை வச்சாச்சு. ஒரு ஃபியூ டேஸ்க்கு அப்புறமா ஃப்ளிப்கார்ட்டில் ஆர்டர் போட்டிருந்த பிளாஸ்டிக் கபோர்டு ஆர்கனைசர் வந்துடுச்சு. அது ஓகே. இது வந்து இதுக்கு முன்னாடியே நான் வாங்கி யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிறது தான். கிச்சன் ஐட்டம்ஸ்லாம் வச்சு யூஸ் பண்ணிகிட்ருக்கேன், கொஞ்சம் பரவாயில்லையாக இருந்தது. அதனால் திரும்பவும் அதையே ஆர்டர் போட்டேன். ஒரு கார்ட்போர்ட் பாக்ஸில் பிரித்து பிரித்து ஒரு மூணு கவரில் போட்டு கொடுத்துருப்பாங்க. இதெல்லாம் ஆர்கனைஸ் பண்ணுறதுக்காக பெருசாக வேலை எதுவும் இருக்காது, பார்த்த உடனே டக்குன்னு பண்ணிடலாம். சப்போஸ் இதை எப்படி செட் பண்ணுறதுன்னு தெரிலனா ஒரு பேப்பர் கூட கொடுத்துருப்பாங்க, அதை பார்த்து ஈஸியாக செட் பண்ணிடலாம். ஆனால் மேக்ஸிமம் 99% அதெல்லாம் தேவையே படாது, நம்மளே ஈஸியாக பண்ணிடலாம். அந்த மாதிரி தான் இருக்கும். இந்த ஃப்ளிப்கார்ட் அமேசான்லாம் விட மீஷோவில் டெலிவரி பண்ணுறப்ப என்னமோ தெரில, கொஞ்ச நாளாக அவ்வளோ கடுப்படிக்கிறாங்க இந்த டெலிவரி பாய்ஸ்லாம். ஒன்று கீழே நீங்களே வந்து வாங்கிட்டு போங்கங்கிறாங்க, இல்லைன்னா ஓடிபிலாம் வாங்கிட்டு இல்லை தப்பு தப்பு இன்னொரு நாள் டெலிவரி பண்ணுறேன்னு சொல்கிறாங்க, இல்லைனா குவாலிட்டி மிஸ்டேக் வருது. இந்த மாதிரியே தான் கொஞ்ச நாள் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஆல்ரெடி டெலிவரி பண்ணுறதுமே ரொம்ப லேட்டு தான், எப்படியும் 1 வீக் மேலே தான் பண்ணுவாங்க. இதில் இந்த டெலிவரி பாய்ஸ் கொடுமை வேறு சுத்தமாக தாங்க முடியறதில்லை. அதனாலேயே இப்போலாம் ஃப்ளிப்கார்ட்லேயே ஆர்டர் போட்டுறது. ஒரு வழியாக கபோர்டெலாம் செட் பண்ணி முடிச்சுட்டு பெட்ரூமுக்கு போயாச்சு, எல்லாம் ஆர்கனைஸ் பண்ணலான்ட்டு. எங்கள் வீட்டில் மட்டும்தான் இப்படியா இல்லை எல்லார் வீட்லேயும் இப்படி தானான்னு தெரில, ஆர்கனைஸ் பண்ணி வச்சா ஒரு 1 வீக் மேக்ஸிமம் 10 டேஸ் தான், அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த நிலைமைக்கு தான் வந்து நிற்கும். ஓரளவுக்கு மோசமாக இருக்கும் போதே ப்ராப்பராக அரேஞ்ச் பண்ணி வச்சுருவேன், இந்த டைம் தான் இந்தளவுக்கு மோசமாயிடுச்சு. சரி, டெலிவரி போட்டதும் வரட்டும், அதுக்கப்புறம் வீடியோ இருக்கணுங்கிறதுக்காகவே வெயிட் பண்ணிட்டே இருந்தேன், அதுவும் லேட் ஆகிட்டே இருந்தது. இதுதான் பெட்ரூமில் இருக்க மிரர். இந்த மிரர்கிட்ட ஆர்கனைஸ் பண்ணலான்ட்டு தான் இந்த கபோர்டு ஆர்டர் போட்டிருந்தேன். ஓரளவுக்கு பக்கத்தில் செட் பண்ணி வச்சாச்சு. ஃபஸ்ட் கம்பார்ட்மெண்ட்டில் இதுக்குள்ளே என்னெல்லாம் செட் ஆகுமோ அந்த சைஸில் இருக்க ஹேண்ட்பேக்ஸ் மட்டும் ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருக்கேன், என்னோடது பாப்பாவோடது எல்லாமே. அடுத்த கம்பார்ட்மெண்ட்டில் என்னோட பாப்பாவோட எல்லா மேக்கப் ஐட்டம்ஸும் அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்கேன், தனித்தனி பாக்ஸில் போட்டு. இதெல்லாம் முன்னாடியே ப்ராப்பராக தான் அரேஞ்ச் பண்ணி வச்சுருந்தேன், ஆனால் பாப்பா எல்லாத்தையும் எடுத்து மிக்ஸ் பண்ணி வச்சுட்டா. இன்றைக்கெலாம் கண்டிப்பாக இதை அரேஞ்ச் பண்ண முடியாது, இன்னும் டைம் இழுத்துறோம், அதனால் இன்னொரு நாள் பண்ணலான்ட்டு அப்படியே எடுத்து வச்சிட்டேன். அதுக்கு கீழே அப்படியே மேட்லாம் அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்கேன், ஒரு செட் ஆல்ரெடி போட்டிருக்கு, அதை வாஷ் பண்ண போட்டதுக்கப்புறமா இதெல்லாம் எடுத்து யூஸ் பண்ணணும். அதுக்கு கீழே அப்படியே பாப்பாவோட உண்டியல், குட்டி குட்டி கேண்டில்ஸ், கிளிங் ரேப்பர், ஹாட் பேக்ஸ், ரூம் ஃப்ரெஷ்னர், க்ளீன் பண்ணுற க்ளவுஸ் இதெல்லாம் அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டேன். அதுக்கு கீழே தேடாமல் டக்குன்னு எடுத்துக்கிற மாதிரி அம்ப்ரல்லா, அயன் பாக்ஸ், டக்குன்னு கடைக்கு மளிகை சாமானோ காயோ இல்லை ஏதாவது வாங்க போகும்போது ஈஸியாக எடுக்கிற மாதிரி கேரி பேக்ஸ் கொஞ்சமாக வச்சுட்டு, ஹேர் ட்ரையர், ஸ்கிப்பிங் கயிறு அதையும் இதுக்குள்ளே வச்சுட்டேன். அது கீழே இருக்கிற ஒன்று மட்டும் ஃப்ரீயாக விட்டுருக்கேன், வேறு ஏதாவது அரேஞ்ச் பண்ணி வச்சுக்கலான்ட்டு. இந்த மிரர் பார்க்கவே ரொம்ப பிளைனாக இருந்தது, அதனால் இந்த ஆர்டிஃபிஷியல் பிளான்ட் வச்சு கொஞ்சம் சின்னதாக டெக்கரேஷன் பண்ணி வச்சிட்டேன். இந்த ஆர்டிஃபிஷியல் பிளான்ட்ஸ் வந்து 3 மீட்டரோ 4 மீட்டரோ எனக்கு சரியாக ஞாபகம் இல்லை, ஃப்ளிப்கார்ட்டில் தான் ஆர்டர் பண்ணி வாங்கியிருந்தேன். 150 something நல்லா இருந்தது, ஓரளவுக்கு ஒர்த்தாக தான் இருந்தது. அப்படியே இந்த கபோர்ட் மேலேயும் கொஞ்சம் பிளைனாக இருக்க மாதிரி இருந்தது, அதனால் ஸ்னேக் பிளான்ட்டில் ஒரு வெரைட்டியாக இது மேலே டெக்கரேஷனுக்காக வச்சுட்டேன். பார்க்க இப்போ கொஞ்சம் லுக் நல்லாயிருக்கு. ஒரு வழியாக அதை செட் பண்ணி முடிச்சுட்டு அடுத்தது கபோர்டில் இருக்க ட்ரெஸ்லாம் அரேஞ்ச் பண்ணி வைக்கலான்னு வந்துட்டேன். ரொம்ப மோசமாக தான் இருந்தது, எது எங்கே இருக்குன்னே தெரில. ஒரு சில டைம்லாம் தேடுறதே கிடைக்காமலே இருக்கும். ட்ரெஸ்ஸு கூட இந்த ஹேர் கிளிப்லாம் இருந்தது, இதெல்லாம் பாப்பாவோட வேலை தான், இதையாவது எங்கேயாவது எடுத்து போட்டே வச்சுருவா. ட்ரெஸ்ஸெல்லாம் எடுத்து வச்சுட்டு ஓரளவு க்ளீனாக தான் இருந்தது, இருந்தாலும் தொடச்சி வச்சுக்கிட்டேன். இந்த ட்ராயரில் பாப்பா டெய்லியும் போடுற ட்ரெஸ் மட்டும் அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்கேன். இங்கேயும் எல்லா ட்ரெஸ்ஸையும் எடுத்து வச்சுட்டு ஒரு தொடச்சி எடுத்துக்கிட்டேன். அவசர அவசரமாக எடுக்கும் போது எப்படி எடுத்தாலும் நல்லா கலைஞ்சிருது. அடிக்கடி இந்த மாதிரி கம்ப்ளீட்டாக அரேஞ்ச் பண்ணி வச்சா மட்டும்தான் பார்க்குற மாதிரி இருக்குது. ஃப்ராக்ஸ்லாம் ஒரு இடத்துல, டீஷர்ட்லாம் ஒரு இடத்துல, பேண்ட் ட்ரௌசர்லாம் ஒரு இடத்துல, இன்னர்ஸ்லாம் ஒரு இடத்துலன்னு செக்ரிகேட் பண்ணி அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்கேன், ஈஸியாக எடுத்துக்கலான்ட்டு. குழந்தைங்களாம் வளர்ந்துக்கிட்டே இருப்பாங்க ஒரு ஏஜ் வரைக்கும், அதனால் அதிகமாக ட்ரெஸ் எடுக்கிறது இல்லை, மேக்ஸிமம் 1 இயர் தான் போட முடியுது, அடுத்த வருஷமே அந்த ட்ரெஸ் பத்தாமல் போயிடுது.
இந்த ஹேர் கிளிப்ஸ்லாம் அங்கங்கே போட்டு வச்சுருந்தா, அதையும் இப்போதைக்கு அந்த மேக்கப் ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருக்க கம்பார்ட்மெண்ட்லேயே வச்சுட்டேன். இந்த ட்ரெஸ் ஆர்கனைஸ் பண்ணி வைக்கிறது வந்து நான் எல்லாம் ஒரே சைஸில் இருக்கும்னு நினைக்கல. ஒன்று பெருசு, அதை விட சின்னது, அதை விட சின்னது, அந்த மாதிரி தான் வரும்னு நினச்சேன். சரி பரவாயில்ல, இதுவும் கொஞ்சம் ஓகேவாக தான் இருந்தது. ஆனால் கண்டிப்பாக குட்டி குட்டி ட்ரெஸ்லாம் இதில் அரேஞ்ச் பண்ணி வைக்க முடியாது. இந்த மூணு பாக்ஸும் எனக்கு மட்டும்தான் யூஸ் பண்ண போகிறேன். குவாலிட்டி எப்படி இருக்குதுன்னு பார்க்கலான்ட்டு தான் ஃபர்ஸ்ட் ஆர்டர் போட்டிருந்தேன். இன்னும் ஒரு செட் ஆர்டர் போட்டால் கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் எல்லாத்தையும் மடித்து வச்சிட்டேன், ஸோ ஈஸியாக எடுத்து அப்படியே வச்சுக்கலான்ட்டு. கொஞ்சம் போடாத ட்ரெஸ்லாம், ஒரு 6 மாதம் 1 வருஷமாக போடாத ட்ரெஸ்லாம் தனியாக எடுத்து வச்சுட்டேன். எதுக்கு தேவையில்லாமல் வச்சுட்டுருக்கணுன்ட்டு ஃபர்ஸ்ட் ஒரு பாக்ஸில் ஸ்கர்ட் அண்ட் டாப்ஸ் மட்டும் அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டேன். அடுத்த பாக்ஸில் மிச்சம் இருக்கிற டாப்ஸு, அப்புறம் பலாசோஸ், பத்தியாலா பேண்ட்ஸ் இதெல்லாம் அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டேன். காமனாக யூஸ் பண்ணுற சாண்டில் கலர், பிளாக் கலர், ஒயிட் கலர் இந்த மாதிரி பலாசோஸ்லாம் வச்சுருக்கேன். இதெல்லாம் எங்கே இருந்ததுன்னே தெரியாமல் இருந்தது. அட்லீஸ்ட் இந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணதுக்கப்புறம் பார்த்தாலே ஈஸியாக தெரியுது, எடுத்து ரெகுலராக யூஸ் பண்ண ஆரம்பிக்கலாம். லாஸ்ட் பாக்ஸில் சுடிதர்லாம் செட்டாக இருக்கிறதெல்லாம் அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டு மிச்சம் மீதி இருக்க பேண்ட்டையும் அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டேன். இந்த மூணுத்துலேயும் ரெகுலராக டெய்லியும் யூஸ் பண்ணுறது மட்டும்தான் அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்கேன். பீரோவில் மட்டும்தான் வெளியில் எங்கேயாவது போடுற ட்ரெஸ்லாம் அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்கேன். ரொம்ப ரேராக போடுறதெல்லாம் இந்த பாக்ஸ்க்கு பின்னாடி வச்சுட்டு பாக்ஸ்க்கு பக்கத்தில் மேக்ஸி ட்ரெஸ் மட்டும் வச்சு அரேஞ்ச் பண்ணியிருக்கேன். ஃபர்ஸ்ட் ஒரு பாக்ஸ்க்கு மேலே தான் இன்னொன்று வச்சு செட் பண்ணி பார்த்தேன், ஆனால் எடுக்கிறதுலாம் கஷ்டமாக இருக்கும்னு சொல்லி அப்படியே கீழே வச்சிட்டேன். மேலே பெட் ஸ்ப்ரெட், பில்லோ கவர்ஸ், பாப்பாவோட டெய்லி போடுற யூனிஃபார்ம், ஜாக்கெட், என்னோட ஸ்டோல் இதெல்லாம் வச்சு அரேஞ்ச் பண்ணிட்டேன். அடுத்தது வீட்டில் இருக்கும்போது ஹஸ்பண்ட் போடுறதுக்கான நைட் செட் மாதிரி சில டிஷர்ட், ஷார்ட்ஸ், பேண்ட் இதெல்லாம் இங்கே அரேஞ்ச் பண்ணி வச்சுருப்பேன். 2 நாள் மட்டும்தான் அரேஞ்ச் பண்ணி வச்சா ஒழுங்காக இருக்கும். என்னோடது பாப்பாவோடது கூட கொஞ்ச நாளைக்கு சுமாராக இருக்கும், ஆனால் ஹஸ்பண்டோட கம்பார்ட்மெண்ட் மட்டும் 2 நாளைக்கு தான் நல்லாயிருக்கும். அதுக்கு மேலே எப்படியாவது கழிச்சு போட்டுருவாங்க. அதெல்லாம் அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டு அடுத்தது பாப்பாவோடது கீழே வெளியில் போடுற மாதிரி இருக்க ட்ரெஸ்லாம் அரேஞ்ச் பண்ணி வச்சுருந்தேன். இந்த பேக்குள்ளே ஃப்ராக் டைப்பில் பெருசு பெருசாக இருக்கிறதெல்லாம் அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டா தூசியும் அண்டாமல் இருக்கும், நீட்டாகவும் இருக்கும், ஸ்பேசியஸாக இருக்கும். இதெல்லாம் இருக்கா அப்படின்னு கூட தெரியாமல் இருந்தது. நோட் பண்ணி வச்சுருக்கேன் அடுத்தது ஏதாவது ஃபங்க்ஷன் வரும்போது போட்டுக்கலான்ட்டு. இதெல்லாம் ஊருக்கு போகும்போது தான் எங்கேயாவது போட முடியும், இல்லை இங்கே ஏதாவது ஃபங்க்ஷன் வந்தால் மட்டும்தான் போட முடியும். அது வரைக்கும் யூஸே ஆகாது, அப்படியே தான் இருக்கும். வின்டர் சீசன் ஸ்டார்ட் ஆயிடுச்சு, இனிமேல் இந்த ஜாக்கெட்லாம் தேவைப்படும். பாப்பாவோட ஜாக்கெட், ரெயின் கோட், ஹஸ்பண்டோட ஸ்வெட்டர் இதெல்லாம் பார்க்குற இடத்துலே தெரிகிற மாதிரியே வச்சிட்டேன், எடுத்து டக்குன்னு யூஸ் பண்ணிக்கலான்ட்டு. அடுத்தது பாப்பாவோட ட்ரெஸ்ஸிங்கெல்லாம் பக்கத்தில் எங்கேயாவது வெளியில் போடுற மாதிரி ட்ரெஸ்ஸஸ் தான். அதெல்லாம் ஒரு லைனில் ஃப்ராக் மட்டும், இன்னொரு லைனில் பேண்ட் டிஷர்ட், இன்னொரு லைனில் ஸ்கர்ட் டாப்ஸ் மட்டும் அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டேன். ஓவராலாக அரேஞ்ச் பண்ணதுக்கப்புறம் ஓரளவுக்கு நீட்டாக இருக்குது. பாக்ஸ்க்குள்ளே அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்கனால என்னோடய ட்ரெஸ்லாம் மேக்ஸிமம் கலைய வாய்ப்பு இல்லை. பாப்பாவோட ட்ரெஸ்லாம் நீட்டாக இருக்க மாதிரி தான் இருக்குது, ஆனால் எடுக்க எடுக்க எப்படியாவது கலைஞ்சிரும். அதனால் இந்த பேண்ட் ட்ரௌசர்ஸ் மட்டும் ஒரு பாக்ஸில் வச்சு அரேஞ்ச் பண்ணி வச்சிட்டேன், ஓரளவுக்காவது நீட்டாக இருக்கும்ட்டு. ஈவினிங் போல் கோவிலுக்கு பக்கத்தில் எங்கேயாவது பார்க்கெலாம் வெளில போகணுன்னா ரொம்ப குளிராக இருக்குது. அதனால் மங்கி குலாஸ் என்னோடது பாப்பாவோடதெல்லாம் மேலேயே அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டேன், போகணுன்னா டக்குன்னு ஈஸியாக எடுத்துக்கலான்ட்டு. என்னோடது பாப்பாவோடது மேக்ஸிமம் போடாத ட்ரெஸ் எல்லாமே எடுத்து வச்சுட்டேன், ஹஸ்பண்ட் கிட்ட அப்புறமா கேட்டு எடுத்து வச்சுக்கலான்ட்டு. இந்த கபோர்டு ஏதோ இந்த இடத்துக்கு செட் ஆகாத மாதிரி இருந்தது. ஒரு ஓரமாக தள்ளி வச்சிட்டா க்ளீன் பண்ணுறப்பெல்லாம் ரொம்ப ஈஸியாக இருக்கும்ட்டு செவுத்தோரமாக தள்ளி வச்சிட்டேன். இப்போ பார்க்க கொஞ்சம் நல்லாயிருக்கு. ஹஸ்பண்டோட ஷர்ட் அண்ட் பேண்ட்ஸ்லாம் ஹேங்கரில் மாட்டி வச்சுருக்கனால அது ஓரளவுக்கு எப்போவுமே நீட்டாக தான் இருக்கும். இந்த மாதிரி சிம்பிளாக அரேஞ்ச் பண்ணி வைக்கலான்ட்டு ரொம்ப நாளாக வெயிட் பண்ணிருந்தேன். ஒரு வழியாக இன்றைக்கி அரேஞ்ச் பண்ணி செட் பண்ணியாச்சு. இந்த பிளாக் இதோட முடியுது. நெக்ஸ்ட் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான பிளாகில் மீட் பண்ணலாம். அது வரைக்கும் பாய்.